எத்தனையோ காரணங்கள் உண்டு. அவதாரம் பட்டது அவதாரங்கள் என்னை
இது ஸ்லோகமா நமக்கு அமைஞ்சது. பாகவத புராணம் அப்படின்றதே ஸ்லோகம்.
I'm going to go.
ये अधिकता कामनीय स्नातकीयम सर्वोत्तम प्रयाग है प्रयाग जो स्नान करने ना लेना बने चाहिए तो अदर बड़े जास्ते करने इन राम और कृष्ण गोविंदा अभी इन राम उच्चारण करना ना करें तो नहीं चलेगा इन तुम के दिक्कत में ना स्नान करने ना ना लेना करें कर दे अंतर क्षण पाव लेना दूंगे पाव लेना उसे तो அதுவும் சத்குரு மாதாவோட போய் நாராயணன் கிடைக்கும் நம்ம நாமம் சொல்லணும்னு நினைக்கலாம்
இந்த நாமத்தை நம்ம சொல்லணும்னா நாராயண கீர்த்தனை பாடினா இந்த கீர்த்தனை தான் நம்ம வாழணும். நம்ம அனுபவிக்கணும்னா அது அந்த நாராயண கீர்த்தன் குரு சத்குரு மரம் அந்த சத்குருநாதரோட கிருபையினால மட்டும்தான். அவரை சாதாரணமா நினைக்கக்கூடாது, சாதாரணமா அவரும் வந்து பாடினார். நிறைய கீர்த்தனைகள் பாடினார், 153 கீர்த்தனைகள் அவர்தான் பாடிட்டிருக்கார். சம்ஸ்கிருதத்துல பாடிட்டிருக்கார், நமக்கு என்ன வந்தது அப்படின்றது கிடையாது. அவரோட தியான ஸ்லோகத்தை பார்த்தோம் அப்படின்னா நாராயண கீர்த்தன் போல சத்குருநாதரோட கிருபையினால நமக்கு கிடைக்கிறது.
விவாதத்திலேயே ஈடுபட்டிருந்தார். பக்தி நிரந்தரமாய் ஆனதுமே சாஸ்திரம்னா என்ன தெரியாது, ஆனா பகவான் தான் பக்தி அப்படின்னு. ஆனா ஞானமும் இருந்து சாஸ்திரத்தை பத்தியும் தெரிஞ்சுட்டு அந்த சாஸ்திரத்தை சொல்லப்பட்டது பகவான் ஸ்ரீமன் நாராயண பக்தி தான் அப்படின்றதையும் உணர்ந்து அந்த பகவான் அடையணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் சிறந்த பக்தி. அப்படி யாரெல்லாம் பக்தி பண்ணினாரோ அவா எல்லாரும் தான் பரம பாகவதோத்தமரா இருந்து பரம ஞானனா பரம மகான்களா இன்னைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு உதாரண புருஷர்களா இருந்து வந்திருக்கா. அதுல நாராயண பக்தி சாஸ்திரங்கள்ல பகவான் பத்தி நான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த பகவான நான் பார்க்க போறேன், பகவான நான் தர்சனம் பண்ணணும், பகவான நான் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு பகவானே நினைச்சிருக்கா, கிருஷ்ணனையே நினைச்சிருக்கா. அவர் இஷ்ட தெய்வமானது கிருஷ்ணன் தான், அபிமான தெய்வம் வெங்கடாச்சலம். நீங்களே நினைச்சிருக்க பகவான் பார்த்தா சரி இந்த குழந்தைக்கு இவ்வளவு ஆசை இருக்கா, இந்த குழந்தை எப்படி சூச்சனைகள் போடுறா அப்படின்னு Thank you.
ಅತ್ಯಂತ ಜಮ್ಮುವಿನ ಸುತ್ತಿ ಕಾಶ್ಮೀರ್ ಬರ ನನ್ನ ಕಾಶ್ಮೀರ ಸನ್ಯಾಸಿಯಾದ ಹೇಳಿದ ಹಣ ಕೈಯ ಕೊಂಚ ಪಣ ಮಾತು ನೀವು ಹೆಚ್ಚಿರ್ತಾರೆ ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கிறார் சன்னியாசி அப்படின்னா அடுத்த வேலைக்கு என்ன அப்படின்னு யோசிக்க கூடாது கையில எந்த விஷயமும் வச்சுக்க கூடாது நத்திங் சுப்ரீம் பொசஷன் ஆனா இவரோ நிறைய விஷயம் வச்சிருக்காரு இப்படி இருந்தாலும் எப்படி பக்குவப்படுவார் அப்படின்றதாக ஒரு பண்டித ரூபத்தை வந்து அவர்கிட்ட என்னென்ன விஷயம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிருக்காரு இப்போ அவர் கவலையே பண்ண சரி எதுவுமே இல்லை நம்ம வந்தலாம் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது கொடூரமான வயதுவலியும் கூடவே சேர்ந்து அந்த வயதுவலியை தாங்கவே முடியல பொறுத்துக்கவே முடியல ஆனால் எப்படியும் காஷிக்கு வந்தோம் அந்த குருநாதர் நமக்கு பார்த்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு வைப்ப அப்படின்னு கேட்கிறார் காஷிக்கு வர காஷியில சிவராமானந்தர் சிவராமானந்த தீர்த்தர் அப்படின்ற குருநாதர் வந்து தன்னோட விருத்தாந்தத்தை முட்ட சொல்லி குருநாதா நானே ஸ்வயமாச்சாரியனாக இருந்து சன்னியாசம் வாங்கிட்டேன் ஆனால் நீங்கள் தான் சன்னியாசம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை அவரும் சன்னியாசத்தை கொடுத்த சன்னியாச தீட்ச நாமா சிவ நாராயண தீர்த்தன் அப்படின்ற நாமத்தை கொடுத்தார் 10 வருஷ காலம் அங்கேயே இருந்து குருநாதனையே என்னெல்லாம் கற்றுக்கிறார் இது எப்படி இருக்குன்னா ஆதிசங்கர பகவத்பாதருடைய குரு கோவிந்த பாதர் குருநாதரோட பெயர் கோவிந்தன் சிஷ்யனோட பெயர் ஆதிசங்கரன் சாட்சா சிவகுருவம் இந்த இடத்துலயும் நாராயண தீர்த்தருக்கு சிவராமானந்தர் அப்படின்றது குருவோட பெயர் இவரோட ஜெப பெயர் அப்படின்றது கோவிந்தன் அங்க குரு கோவிந்தன் இந்த சிஷ்ய கோவிந்தன் அந்த சிஷ்ய சிவன் இந்த குரு சிவன் அதனால என்ன அப்படியே அமையாது அப்படியே சுயமாச்சாரியனா இருந்து அப்புறம் குருநாதர் கிட்ட வந்து தீட்சா நாமம் வாங்கினார் அது போலவே நாராயண தீர்த்தரும் தீட்சையை வாங்கிக்கிறார் 10 வருஷ காலம் வேதாந்தம் நடந்தார் எல்லா விஷயமும் சத்தங்காச்ச குருநாதருக்கு ரொம்ப ஸ்ரத்தையா அந்த சேவை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனாலும் இந்த வயதறியாது நீங்களே இல்லையா குருநாதர் பார்த்தார் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு எல்லா விஷயமும் நீ கத்துக்கிட்டாச்சு இதுக்கு மேல இந்த வயதறிக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியுது நீ கத்துக்க வேண்டியது கத்துக்கிட்டாச்ச அதனால உன்னோட அபிமான இஷ்டதீபமான வெங்கடாச்சாரியிட்டே போயிடு திருமலைக்கே போயிடு அப்படின்னு நினைக்கிறார் அவர் உத்தரவு வாங்கிட்டு கேள்விக்கிறார் நாராயண தீர்த்தரோட சீக்கிரத்தை பார்த்தோம் அப்படின்னா அத்தனையும் கேட்டாகவே இருக்கும் அத்தனை இடத்துக்கும் பேசுறாரு அத்தனை புண்ணிய ஜாதிக்கும் பேசுறாரு அத்தனை சிவபெருமானையும் அத்தனை மகாலட்சுமி நாராயணனையும் தர்சனம் பண்ணிருக்காரு அப்பேற்பட்ட மகாபாரம் அவர் சிவன் மாதிரியும் கீர்த்தனை பாடினார் தன்னுடைய இஷ்டதீபமான கிருஷ்ணன் மேலையும் கிருஷ்ணரீல கருவிலேயே பாடுறார் நம்ம எல்லாருமே பிரசித்தமா ஒரு கீர்த்தனை கேட்டுருவோம் சின்ன வயசுலேயே
இந்த பூமத்தி நாளை புறம் அப்படின்றது திருவையாரத்துல எழுப்ப முடிய ஒரு விஷயம். அப்படியே கேட்டுக்கிறா திருப்பதி நின்று காலாசி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ஸ்ரீகிருஷ்ணம் சிதம்பரம் வைத்தீஸ்வரன் கோயில் மாயவரம் மயிலாடுதுறை திருவிடைவரம் கும்பகோணம் திருவாரூர் வேதாரண்யம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி கர்ப்பசேனம் மதுரை ஸ்ரீரங்கம் திருச்சி மாதிரிபூதேஸ்வரர் திருவாரைக்காவல் காவேரி தீர ஓரமாகவே திருக்காட்டுப்புள்ளி திருக்காட்டுப்பள்ளி ரங்கநாதபுரம் எல்லா கஷேத்திரத்தையும் சேர்த்துட்டு கடைசியா செத்தலை அப்படின்ற கஷேத்திரத்தை வர அந்த செத்தலை அப்படின்ற கஷேத்திரத்திலிருந்து வலதுபுறமா போனோம் அப்படின்னா இந்த பூபதி ராஜபுரம் இல்லை திருவையாறு உண்டு. இடதுபுறமா போனோம்னா பூபதி ராஜபுரம் உண்டு. இவர் நினைக்கிட்டு வலதுபுறமா போற திருவையார் பஞ்சநதீஸ்வரர் யார் அந்த கீர்த்தனை தான் கிருஷ்ண லீலா கரகிணியின் முதல் கீர்த்தனையா
இந்த பூபதி ராஜபுரம் அப்படின்ற விஷயத்துக்கு கடைசியிலேயே வரா. பூபதி ராஜபுரம் அப்படின்றது ஒரு சிவன் கோயில் இருக்கக்கூடிய கஷேத்திரம். அங்க இருந்தவா எல்லாருமே சிவபக்தர்கள். அதுல ஒரு அபிரகாரம், அந்த அபிரகாரத்துல ஒரு மண் நேர் மேல வந்து அந்த வராகமான காண முடியும். அதே மறைஞ்சு போயிடும். அவரோ என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கு. ஏன்னா அந்த வராக ஏழு நாட்கள் வழக்கணும்.
Jadi, kami ini
சீதை கிட்ட அவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணியும் கூட ராமர் பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணியும் கூட அவன் எல்லா லோகத்துக்கும் ஓடி யாருமே விடாம கடைசியில ராமரோட கமல சரணங்களிலேயே விழுந்ததுக்கு அப்புறமாவும் கூட ராமன் ரொம்ப உடனே விட்டுடுவோம் அவனை நம்பிச்சு விட்டுடலாமே முடிவு சிவாசம் பண்றான் தாயார் அவன் தாயம் Yeah.
அதை தூக்கி
Thank you.
ஏதோ கண்ணு கட்டுறது போல இருக்கு அப்படின்னு திருஷ்டி சுத்தினா போட்டு ரக்ஷ ரக்ஷ அப்படின்னு ரக்ஷ எல்லாம் சுத்தி போடுறான். குழந்தைக்கு திருஷ்டி சுத்தினா போடுறாங்க. இந்த கிருஷ்ணன் அப்படின்னு யாரும் அதை நடந்து ஆரம்பிப்பாங்க. ஆ அழகா யாரும் நடந்துட்டீங்க
Thank you.
எத்தனையோ நிலை வன போதிலே காட்டுக்கு பிடிக்க முடியவில்லை, காடியடத்த நிலையிலே என ஜதியோடைய அமைச்சிருக்கார் நாராயணகிரி. இந்த கீர்த்தனைகளை மட்டுமே தசரஸ்தந்திரத்தை வச்சிருந்து அனுபவிச்சோம் அப்படின்னா சத்தாகவே பண்ணாது. அவ்வளவு கீர்த்தனைகள், அவ்வளவு உள் அர்த்தங்கள், அவ்வளவு பண்ணிட்டே வர வர ராசப்பிரியையும் Thank you.
Thank you.
Thank you.
Thank you.